கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. குன்றுதோராடி வரும் குமரனுக்கு வேல்வேல், கோலமயிலேறி வரும் முருகனுக்கு வேல்வேல். தைப்பூச திருநாளாம் இன்று வேலுண்டு வினையில்லை என்று வீற்றிருக்கும் அந்த வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். வணக்கம்மா. சொல்லுங்க அம்மா. எல்லாரும் பயப்படுற ஒரு பயங்கரமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தாக்க கர்ம தோஷம், கர்ம வினை இல்லைங்களா? இதனை வாஸ்து தவிடு பிடியாக்க இயலுமா? நிச்சயமாங்கம்மா. இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். நிச்சயமா அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கர்மாவின் படிதான் நம்ம வீடு அமையுது, நம்மளோட ஜாதகம் அமையுது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதுல இருந்து மீள்வதற்கும் அதை சரி செய்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, தானங்கள் இருக்கு. அது போலவே நம்ம வாழ்வியல் முறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுதும் நிச்சயமா இந்த கர்ம வினைகளுக்கு நம்மளால தப்ப முடியும். அதுக்கு மாற்று கருத்தாக உள்ள விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கும் இது வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலையா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கும் போது நிச்சயமா கர்மா படிதான் வீடு அமையுது. அப்ப அந்த கர்மாவை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், தானங்களை அதிகம் பண்ணணும். இது போல நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது நிச்சயமா இறையாற்றல் துணையுடன் நம்ம வந்து வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் வாஸ்துப்படி, வீட்டோட சுற்றுப்புற வாஸ்துவை சிறப்பா அமைச்சு அதன்படி நம்ம வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மாறுதலை, அந்த குடுப்பனையை நம்ம எடுத்துக்கிற ஒரு ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி உள்ள மனையா நம்மளோட இருப்பிடத்தை மாற்றும் பொழுது நிச்சயமா கர்ம வினைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இதற்கு இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இறையாற்றல் துணையுடன் அனைத்து விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில சரி பண்ணிக்க முடியும். நம்மள எண்ணத்துல மாற்றம் கொண்டு வரும் பொழுதும், நம்ம வாழ்வியல் முறைகளை மாற்றும் பொழுதும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. எண்ணத்தை மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எண்ணத்தை மாற்றலாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் நற்பவி அம்மா, யாரு பேசுறீங்க? அருள்ஜோதி பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அருள்ஜோதி, நற்பவி சொல்லுங்க. அம்மா நற்பவிங்கம்மா, எதை விற்பனைக்காக கேக்குறேங்கம்மா? சொல்லுங்க அம்மா. 19, 19, 17, 17, 13 இப்படி அடி வருதுங்கம்மா, கொஞ்சம் கிராஸ் வருது. பழனி பாதையாக்கரை வந்து வாங்கிக்கிறேன்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்கம்மா, அது நல்லபடியா எனக்கு முடியணுங்கம்மா. நல்லபடியா முடியறதுக்கு முருகன் இன்னைக்கு தைப்பூசத்துல முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா நீங்க நினைச்சபடி சேல் ஆகும். அது வந்து அந்த கார்னர் இழுத்துருக்கிறத கரெக்ட் பண்ணிட்டு சேல் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க. வடக்கு நோக்கிய தாழ்வாக அந்த பூமியை சரி பண்ணிருங்க சேல் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அதாவது நிலம் விற்கும் பொழுது சில தடைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் பூமியோட தளம், இந்த கிராவிட்டி தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தடைகளை உருவாக்கும். அது வந்து வடக்கு நோக்கிய சரிவா அந்த பூமியை சரி பண்ணிட்டு செயல் பண்ணுங்க. நிச்சயமா முருகன் திருவருளால நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோம். மேடம், தர்மபுரியில இருந்து யாருமா பேசுறீங்க? மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா.
அம்மா நீங்க புத்தாண்டுக்கு சொன்ன தேங்காவில விளக்கு போட சொன்னீங்க அதெல்லாம் நாங்க செஞ்சோம்மா. சரி அம்மா, நாங்க முன்னாடி வீடு கட்டி இருக்கோம். அதுல வந்து வீடுக்கு பக்கத்துல சின்னதா கிச்சன் ரூம், அதுலயே சாமி கும்பிடுறோம்மா. ஆனா பக்கத்திலே டாய்லெட் கட்டி இருக்கோம்மா. அது என்ன பண்ணணும், அது நல்லதா கூடாதான்னு தெரியுது. ஆனா எனக்கு உடம்புக்கு ஒரே வருத்தம், அப்படிங்கறதுக்குள்ள அந்த வீட்டோட அமைப்புல எல்லா ரூம்ஸும் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட டாய்லெட் அப்படிங்கறது எந்த இடத்துல அமைச்சிருக்கீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா. அது தவறா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும். பூஜை ரூமுக்கு பக்கத்துல டாய்லெட் இருக்கிறது தவறு ஒண்ணும் கிடையாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. இதுக்கு வந்து நீங்க வந்து காஞ்சி காமாட்சி வழிபாடு மேம்படுத்துங்க பௌர்ணமி தினத்துல இன்னைக்கு, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருவாரூர்ல இருந்து யுவராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. யுவராஜ் நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். நற்பவி, நற்பவி வணக்கம் சொல்லுங்க. சரி, மகிழ்ச்சி வருத்தப்படாதீங்க, அழக்கூடாது, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. பாடி ஏற்கனவே சேர்த்துட்டு அம்மா அப்பா அம்மா வாழ்ந்த வீடு. சரி, இது வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணோம், தம்பி தங்கைக்கு. இது ஒரு செப்பரேட் ஒரு முன்னாடி வித்துட்டு அவங்க செட்டில் பண்ணலாம்னு. சரி, அது வந்து எழுதுறவங்க வந்து எடுத்துட்டு ஒரு ஆள் வச்சு செட்டில் பண்ண கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் மேடம், கேட்டு வாங்கிட்டேன். எனக்கான பிரச்சனை நடக்கல, அவங்க அந்த ஆளு பேக்ல போயிட்டான், பின்னால போயிட்டான். இப்போ அது நின்றுது, அதனாலதான் அதை கேட்கணும். நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. இப்ப என்ன தீர்வு வேணும் என்ன, உங்க கேள்விய ஷார்ட்டா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். நடக்கிற சமாச்சாரமும் நடக்கல. இப்ப நீங்க வந்து அது வேண்டான்னு போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அதை வந்து சரி பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்க வேண்டாம்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்ப அந்த சிக்கல் என்ன அப்படிங்கறத சரி பண்ணாம அது வந்து நீங்க யோசிக்கிறது தவறு. அது போலவே நீங்க வந்து மத்தவங்க இப்ப உங்க அதுக்கு அந்த 800 சதுரடிக்கு தொடர்பானவங்க அதுக்கு உரிமையாளர்களுக்கு எல்லாம் நீங்க சரியா அந்த விஷயத்த கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத உங்க மனசாட்சிக்கே தெரியும். அதையும் பார்த்து செக் மனசாங்க வந்து சரி பண்ணுங்க. அதுல ஏதாவது தவறுகள் உங்களுக்கு நீங்க பண்ணிருந்தாலும் அதை சரி பண்ணிக்க. நிச்சயமா எதிர்காலத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறீங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த தவறை வந்து தைரியமா சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு எல்லா வழிகளிலுமே நல்ல ரிசல்ட், சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, நீங்க ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா, அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். வாஸ்துப்படி பக்காவா இருக்கிற ஒரு வீடு, ஆனா சுற்றுப்புற வாஸ்துல குட்டி குட்டி வாஸ்து தவறுகள் இருக்கு. இப்ப பக்காவா இருக்கிற வீடு அவங்களை காப்பாத்துமா, இல்ல சரியில்லாத அந்த சுற்றுப்புறம் வந்து அவங்கள தாக்குமா? நிச்சயமா சுற்றுப்புறம் தாக்குங்கம்மா. அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு அழகா வீடு கட்டிடுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுப்புறத்துல ஏதோ ஒரு பொது கிணறோ இல்ல வந்து பொது அதாவது கார்பரேஷன்ல ஒரு போரோ அல்லது வந்து வடகிழக்குல பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்பார் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த தாக்கத்தை கொடுத்தே தீரும். இந்த சுற்றுப்புறம் தான் கொடுப்பினை அந்த அந்த மனைக்கு அந்த குடும்பத்துல வாழ்றவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை அந்த லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கு. இந்த குடுப்பினையும் அந்த அந்த சுற்றுப்புறம் தான் வச்சிருக்கு. வீடு நீங்க என்னதான் வாஸ்துப்படி கட்டியிருந்தாலுமே இந்த சுற்றுப்புறம் தான் அந்த வீட்டுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அந்த 90-80% நல்ல விஷயங்களை லக் அப்படிங்கறத அந்த சுற்றுப்புறம் தான் வச்சிருக்கு. அப்ப இதுல வந்து தவறுகள் ஏதாவது வந்துருச்சு, ஒரு நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுற்றுப்புறத்துல ஒரு தாக்கம் நமக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா இந்த இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன் பண்ணி அந்த பாதிப்புல இருந்து நம்மளால
பாதுகாத்துக்க முடியும் இந்த குடும்பத்தை அப்படிங்கறத இந்த இருப்பியல் வாஸ்து இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட்ல நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் நிச்சயமா பரிகாரம் இல்லாத இந்த சயின்டிபிக்கான இந்த வாஸ்தின் மூலமாக எல்லா சுற்றுப்புறத்துல ஏற்படுற எல்லா விஷயத்துல இருந்துமே 90% நம்மளால ரிசல்ட் கொடுத்துட முடியும். அந்த 10% என்னன்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து இடம் குறைவான விட்டுருப்பாங்க, இல்ல வந்து சரியே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தான் வீட்டை மாத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். மத்தவங்க எல்லாருக்குமே 100% நம்மளால ரிசல்ட் கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் பகிர்ந்துட்டீங்க. மத்த தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மூர்த்தி, திருவாரூர்ல இருந்து பேசுறோமா. மூர்த்தி சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. கேக்குறோமா. வணக்கம் மூர்த்தி, சொல்லுங்க. மூர்த்தி, திருவாரூர்ல இருந்து பேசுறோமா. நல்லது, சொல்லுங்க. நற்பவி 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 சொல்லுங்க. அப்புறமா இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு தங்கை, அதாவது வடமேற்குல வைக்க முடியல, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு இல்லாம கிழக்கு நீச்சத்துல செப்டி டேங்க் வைக்கலாமா? உண்மையில செப்டி டேங்க் எங்க வரணும் அது சொல்லுங்க. அதே போல ஒரே இன்னொரு ஷார்ட்டான கேள்வி, தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து எப்படின்னா என்ன பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் கிடையாது. தெற்கு பார்த்த வீடா இருக்கட்டும், எந்த பக்கம் பார்த்த வீட்டுக்குமே பரிகாரம் கிடையாது வாஸ்துல. அது கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் இருக்கணும். அது ஒரு சின்ன உதாரணத்தை புரிஞ்சுக்குங்க எப்பவுமே. அப்போ வந்து வாஸ்து அப்படிங்கறதுல வந்து பரிகாரம் கிடையாது. அது சரி பண்ணணும் அப்படின்னா அது பண்ணிதான் ஆகணும். இது ஒரு தகவல். கூடுதலா இப்ப நீங்க கேட்ட மாதிரி செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது இயல்பா நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நம்ம ஏற்கனவே அதிக முறை சொல்லிட்டு இருக்கிறது. வடமேற்குன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனா வடமேர் அந்த வீட்டோட வடக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணாதான் அந்த வீட்டுக்கு வடமேற்கு எத்தனை டிகிரியில இருக்குங்கிறத நம்ம வந்து கரெக்டா பார்த்து அந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடுறது தான் புத்திசாலித்தனம். அது வந்து இதை புரிஞ்சுக்குங்க. இந்த வாஸ்துக்கு பரிகாரம் இல்ல. அதனால வந்து நம்ம சில வழிபாடுகள் சொல்றோம். இப்ப வந்து நீங்க சொல்ற இப்ப இந்த செப்டிக் டேங்க் தப்பா அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க் நீங்க நிச்சயமா எந்த இடத்துல அமைக்கணுமோ அந்த இடத்துலதான் நீங்க அமைக்கணுமே தவிர அதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. கூடுதலா நம்ம சொல்ற ஒரு கோவில் சொல்றோம், இப்ப தென்கிழக்குல உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த வாஸ்துவை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தானே தவிர இதுக்கு வந்து வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பொம்மகொடையில இருந்து வாஸ்துவன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. மேடம், எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து வயசு 55, இப்ப கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, சரி, ரெண்டாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க டிலே ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இப்ப உங்க மனைவிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அதாவது உடல்நிலையில பாதிப்பு அப்படி இருக்கு அப்படின்னா உங்க வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு சுற்றுப்புற வாஸ்து ஆய்வு பண்ணி சரி பண்ணுனா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த வாஸ்து நிச்சயமா கொடுக்கும். அது போலவே உங்க மருமகனோட வீடு, அவங்க இருக்கிற வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சரி பண்ணணும். சுற்றுப்புற வாஸ்துல என்ன இருக்குன்னு செக் பண்ணி அந்த பூமியோட லெவலை சரி பண்ணும் போது இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அழகா உங்களுக்கு என்னென்ன தடைகள் வாழ்க்கையில இருக்கோ, என்னென்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கோ அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கற வாய்ப்பா நிச்சயமா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே யோக போகமான வாழ்க்கையை வாழணுமா, அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. நிச்சயமா யோக போகம் அப்படிங்கறதும் நிறைய கடன் இருக்கு. அதிகமா மக்கள் வந்து போன் பண்ணி கேட்கற ஒரு விஷயமே கடன், கடன், கடன். அப்ப அந்த கடனை ஃபர்ஸ்ட் மறந்துருங்க. கடன் வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு அந்த கதை. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வருமானத்தை உருவாக்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நீங்க வந்து நல்லா யோசிக்கணும். பூஜைகள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா உங்களால நிச்சயமா கடன் கட்ட முடியாது. இதெல்லாம் ஒரு உங்களுக்கு மனசுல வந்து நம்ம கடனை கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் அதுக்கு இறை சக்தி உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கும் தான் இந்த தீப வழிபாடுகள் நிறைய பரிகாரங்கள் சொல்றோம். இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா உழைப்பை நீங்க அதிகம் பண்ணா மட்டும்தான் கடனை கட்ட முடியும். இதுல கூடுதலா இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுப்புறம், வீடு சரியா இருந்து சுற்றுப்புறம் சரியில்லை அப்படின்னா இழப்புடன் கூடிய வெற்றி, ஒவ்வொன்றுக்கும் இழந்து இழந்து ஒரு வெற்றியை அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா சுற்றுப்புற வாஸ்து சரியா எந்த வீட்டுல அமையுதோ அந்த இடத்துல வந்து ஒரு 10வது மாடிக்கு லிப்ட்ல சல்லுன்னு போற மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இது கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு தகவலா நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கங்க.
கூடுதலா யோகமான வாழ்க்கை அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை, பெரிய தொகை கடன் இருக்கு, என்னால இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்கள அந்த கவலை விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து கிரகங்கள் சார்ந்த ஒரு பரிகாரம், இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்துல இந்த விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த தகவலை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து எல்லா வீடுகள்லயும் குத்துவிளக்கு ஏத்துறது பழக்கம் இருந்தது, இப்ப வந்து நம்ம வந்து குத்துவிளக்கு வந்து சுத்தம் பண்றதுக்கு அதை வந்து தொலைக்கி வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமா அது நல்ல விஷயம் கிடையாது. எல்லா வீடுகள்லயுமே ஒரு குத்துவிளக்காவது நிச்சயமா எரியணும். அதுலயும் நான்கு முகம் எரியறது ரொம்ப சிறப்பு. இந்த நீங்க அஞ்சு முக குத்துவிளக்கு இருந்தா கூட பரவாயில்ல, உடனே நாலு முகத்தை தேடி அலைய வேண்டாம். அஞ்சு முக குத்துவிளக்கு இருந்தா கூட அதுல நாலு முகம் மட்டும் ஏத்துங்க. நாலு அப்படின்னா ராகு, அதுல ஊத்தக்கூடிய எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்துங்க. அங்க சனியோட ஆதிக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். ராகு சனி குத்துவிளக்கு அப்படிங்கறது நம்ம வந்து மகாலட்சுமி சுக்கரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல அந்த எண்ணெய்க்குள்ள ஒரு ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டுருங்க. போட்டுட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் நாலு நாலு முகம் எரியற மாதிரி ஏத்தி வைங்க ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த குத்துவிளக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புளி போட்டு விளக்கி, அதாவது சுத்தம் பண்ணி தேய்ச்சி பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து புளி போட்டு அந்த குத்துவிளக்கை நீங்க தேய்ச்சி வைக்கணும். புளி அப்படிங்கிறது புளிப்பு அப்படிங்கிறது சுக்கரனோட காரகத்துவம். இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த மூன்று, அதாவது சனி சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களையும் இணைச்ச மாதிரி இந்த குத்துவிளக்கு ஒவ்வொரு வீட்லையும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்துல ஏத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமா இந்த சக்தி கொடுக்கும். இந்த ஆற்றல் இந்த இடத்துல உருவாகும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மூன்று கிரகங்களின் சேர்க்கையால பண வரவு அதிகமாகும். அதற்கேற்ற உழைப்பு, நேர்மையான வழியில பண வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே இந்த இயற்கை சூழல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும் இந்த குத்துவிளக்கு பூஜை. இந்த சிறப்பா செஞ்சு நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். கூடுதலாக ஞான சம்பந்தர் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர். திரும்பவும் சொல்றேன், ஞான சம்பந்தர் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு, புக்ஸ் கூட இருக்கு, அதை நீங்க வாங்கி படிக்கலாம். அல்லது யூடியூப்ல நீங்க அந்த பாடலை எடுத்து உங்க வீட்டுல போட்டு விடலாம். இது ரொம்ப ரொம்ப கடனை அடைக்கக்கூடிய பண வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் பகுதிங்க. இப்ப நாலு தீபம் எரியணும்னு சொன்னீங்க, எந்தெந்த திசை நோக்கி ஏற்றப்படணும்? திசைகள் கணக்கு கிடையாதுமா, நான்கு திசைகள்லயும் எரியலாம். இது வந்து இந்த திசையில தான் ஏத்தணும்னு கிடையாது. நம்ம ரெண்டு திரி மட்டும் ஏத்தனா எப்பவுமே கிழக்கு நோக்கி ஏத்துவோம் அல்லது வடக்கு நோக்கி ஏத்துவோம். இது நான்கு திசைகளுக்குமே ஏத்தலாம், தவறு கிடையாது. குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம திசைகள் பார்க்க வேண்டியது இல்லைங்க. தெளிவான விளக்கம் பகுதிங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, புதீகம் திருவாரூர்ல பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. திருவாரூர்ல பேசுறேன். என் வீடு 1500 ரெண்டு ஓட்டு வீடா இருக்கு. பக்கத்துல சேர்த்துக்கலாமா, புழக்கத்துக்கு வேணும்ட்டு இன்னொரு வீட்டை சேர்த்துக்கலாம் இருக்கோம், சேர்த்துக்கலாமா? நிச்சயமா இது மாதிரி வாஸ்து இந்த உங்களுக்கு வந்து எந்த பகுதியில இருக்கு, எவ்வளவு இடத்த எவ்வளவு இடம் இருக்கு, அது வந்து உங்க வீட்டுல இருந்து கட் ஆயிருக்கா எப்படி அப்படிங்கறதெல்லாம் நேர்ல வந்து பார்த்துதாங்கம்மா சொல்ல முடியும். ஆனா வந்து எப்பவுமே ஒரு இடம் வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு இடம் ஒரு இடத்த வந்து வீடு கட்டும் பொழுதோ ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இல்ல நீங்க இந்த போல நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நற்பவி நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.